எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் சேனல் நமது இந்த உள்ள தமிழ் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க இருக்கக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஸோ நீங்க ஏன் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்றீங்க ஜிகே பேட்ச் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டு எக்ஸாம் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாமே பொறுத்த வரைக்கும் எதுல அதிகமாக அதிகமா கேட்குறாங்கன்னா தமிழ்லேருந்து தான் சோ தமிழ்ல அப்படியே ஹண்ட்ரட் கொஷின் கேட்பாங்க ஸோ நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மட்டுமே நல்லா தரவாக படித்தா போதும் தமிழில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அடிக்க முடியும் ஆனால் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிஐ ஐஎன்எம் அப்புறம் மேக்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கணும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கை படிச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் ஈஸியாக நமக்கு வந்து மார்க் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழை நல்ல தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜிகே பேட்ச் வந்து லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிகே பேச்சுலர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபரும் கொடுப்போம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஸ்கெட்யூல் என்ன ஃபீஸ் என்ன டெஸ்ட் எப்படி நடக்கும் கொஷின்ஸ் எத்தனை டைமிங் என்ன இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்கெடியூல் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஸ்கெட்யூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் ஆகி ஜூன் பதினாலில் முடியுது நெக்ஸ்ட் இயர் ஜூன் பதினாலில் தான் முடியுது ஸோ அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நம்ம போகிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயல் வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு அக்டோபர் எட்டாம் தேதி ரெண்டாவது இயல் ஆறாம் வகுப்பு தமிழில் ரெண்டாவது இயல் வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு அக்டோபர் பதினோராம் தேதி வந்து இயல் மூன்றும் இயல் நான்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டு நாள் கேப் இருக்கும் ஸோ சிக்ஸ்த்தில் மொத்தம் ஒன்பது ஏழு இருக்குது இந்த ஒன்பது ஏழுக்கான டெஸ்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் இருக்கும் ஸோ ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐந்து நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போம் ஆறாவது நாள் தான் டெஸ்ட் இருக்கும் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதே ரொட்டீனாக தான் போகும் செவன்த் ஸ்டாண்டர்ட் முடியும் அடுத்து எயிட் ஸ்டாண்டர்ட் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் அடுத்து டென்த்து அடுத்து லெவன்த்து அடுத்து டுவெல்த்து இந்த மாதிரி சிக்ஸ் டு டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம் அது இப்போனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் ரெண்டாவது மாடல் டெஸ்ட்டு வந்து ஜூன் ஆறாம் தேதியும் மூணாவது மாடல் டெஸ்ட்டு வந்து ஜூன் பதினான்காம் தேதியும் இருக்கும் நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் ப்ளஸ் பிடிஎஃப் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க கன்ஃபார்மாக நம்ம நடந்த எல்லா டெஸ்ட்டுக்குமே பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ அதுவும் அன்னைக்கே கொடுத்துருவோம் உங்களுக்கு டெஸ்ட் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கே கொடுத்துருவோம் மேக்ஸிமம் அன்னைக்கு முடியலைன்னா மறுநாள் காலையில் கொடுத்துருவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் மாதிரி படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் லிங்கும் கொடுத்துருவோம் ஸோ எல்லாத்தையுமே ஸ்கூல் புக் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம ஒரு டெஸ்ட் நடக்க போகுதுனா அதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் கொடுப்போம் இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு இருக்குது நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த லெசனை படிச்சுட்டு அன்றைக்கு டெஸ்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ டெஸ்ட் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு எயிட் பிஎம் டெஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம்னா எயிட் பிஎமுக்கு டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ள கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து உங்கள் ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஏதாவது கொஷனுக்கு மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ரிவ்வியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணி டூ ஹவர்ஸ் லேட்டராக உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்க்கு கூட கொடுத்துருவோம் ஸோ ஆன்சர் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம் நீங்கள் எகைன் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதான் வந்து டெஸ்ட் நடக்கக்கூடிய மெத்தர்ட் அதே மாதிரி ஸ்கூல் லிங்க் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போது எப்படி ஜாயின் பண்ணலாம் இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அக்டோபர் ஐந்து ஸோ நீங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்குள்ளே இந்த டூ ஃபிஃப்டி ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ எனி ஆப்ஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து தமிழ் பேச்சுல ஆட் பண்ணிவிடுவோம் அக்டோபர் ஐந்துலேருந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்